ஸோ கொஷினை பாருங்கள். ஏர் இஸ் ஃப்ளோயிங் அட் 100 kg/min. ஸோ ஏர் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் 30°C. ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் போயிட்டுருக்கு. மாஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ் m1 தட் இஸ் ஈக்குவல் டு 100 kg/min. ஓகேங்களா. இஸ் ஃப்ளோயிங் அட் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். அப்போ போகும்போது அதோட ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30°C ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். அண்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சர், வெட் பல்ப் டெம்பரேச்சர் இஸ் 21°C. இஸ் மிக்சஸ் அடியபாட்டிக்லி, இட் மிக்சஸ், ஏதோ இது கூட மிக்ஸ் ஆகுது, அடியபாட்டிக்ல மிக்ஸ் ஆகி மிக்சஸ் வித் அனதர் ஸ்ட்ரீம் ஆஃப் ஏர். இன்னொரு அனதர் ஸ்ட்ரீம் இருக்குது, அதோடய ஏர் எவ்வளோ அப்படின்னா மாஸு எம், இன்னொரு ஸ்ட்ரீம் இருக்குது அதோடைய மாஸ் m2 எடுத்துக்கிறேன். ஓகேவா, அது கூட மிக்ஸ் ஆகுது. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 kg/min. 150 kg/min. அண்ட் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், அதோடைய ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் வந்து 21°C. அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் 50%. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னாவே பையின்னு எடுத்துக்கணும். ஸோ ரெண்டாவது கண்டிஷனுங்கிறதுனா பை 2, அதோடய வேல்யூ வந்து 50%. ஓகேங்களா. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மைன் தி ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. ஸோ டு ஃபைண்ட் ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அப்படின்னா W3, இதெல்லாமே ஆஃப்டர் மிக்சிங் தான். அதுக்கப்புறம் என்தால்பி வந்து ஆஃப்டர் மிக்சிங் வந்து H3 அண்ட் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் TT3. ஸோ தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் TD3. ஓகேங்களா, மூணும் கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் சைக்ரோமெட்ரிக் சார்ட் அண்ட் அனாலிட்டிக்கல் மெத்தட். ஸோ இதுதான் கிவன் டேட்டா. ஸோ கிவன் டேட்டா நமக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சு, இப்போ என்ன பண்ணலாம், எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மாஸ் m1 t1 tw1 உள்ளே என்றாங்க. இது அனதர் ஸ்ட்ரீம், அது m2 td2 tw2. ஸோ ரெண்டு மிக்ஸ் ஆகிட்டு வெளியில் வரும்போது கண்டிப்பாக அது m3 இருக்கும், இதோடய என்தால்பி h3 இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ட்ரைபல் வந்து TD3, இதோடைய ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி வந்து W3. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், சைக்ரோமெட்ரி டயக்ராம் வரையணும். இது வந்து சைக்ரோமெட்ரி சார்ட்டில் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு தெரியும், ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் வந்து 30°C, வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்து 21°C. அதை என்ன பண்ணணும், நம்ம டயக்ராமில் வந்து மார்க் பண்ணணும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் டயக்ராம் வரைகிறப்ப ஸோ இது வந்து சைக்ரோமெட்ரி சார்ட். ஓகேங்களா, சைக்ரோமெட்ரி சார்ட் வரைஞ்சிட்டேன். இந்த சைக்ரோமெட்ரி சார்ட்டில் இது வந்து ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் இருக்கும் கீழே, இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, இங்கே என்தால்பி இருக்கும். ஸோ இது வந்து என்தால்பி இருக்கும். இப்போ நான் அந்த ப்ராசஸ் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து 30-21. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் 30-21, இங்கே வந்து 30-21. ஸோ இங்கே ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 30°C, 1வது கண்டிஷன். அதுக்கு பேரை என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரை பல்ப் வெட் பல்ப் டெம்பரேச்சர் 21. ஸோ வெட் பல்ப் டெம்பரேச்சர் லைன் இங்கேருந்து வரும், இது TW1 21. ஸோ ரெண்டு மீட் ஆகிற இடம் வந்து எனக்கு பாயிண்ட் நம்பர் 1. அதேமாதிரி செகண்ட் கண்டிஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 50. செகண்ட் கண்டிஷன் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் 221. ஸோ 21 வந்து இங்கே இருக்கும், °C 2. செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்தா, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இந்த கர்வுடு லைன் எல்லாமே என்னது, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஓகேங்களா. ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பை 2 வந்து 50%. ஓகேங்களா, இது வந்து நமக்கு 0.2. ஸோ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்கள், இங்கே இருந்தாலும் இங்கே வருது ப்ராசஸ், இங்கேருந்து இங்கே வருது, இது ப்ராசஸ் 1-2. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும், இப்போ வேல்யூஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த சைக்ரோமெட்ரி சார்ட்டில் போகிறாங்க, இந்த ப்ராசஸ் நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லையா. ஸோ எப்படி மார்க் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணுறது வந்து
ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் டிடி ஒன் வந்து 30 டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதான் பாயிண்ட் ஒன்று. இங்கேருந்து டிடபிள்யூ ஒன் வந்து 21 டிகிரி செல்சியஸ். ஸோ ரெண்டு மீட் ஆகிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு ஹரிசன்டல் லைன் வரைகிறேன். இங்கே இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு டபுள்யூ ஒன் 0.012 ஓகேங்களா. இது வந்து டபுள்யூ ஒன்று. அதேமாதிரி செகண்ட் பாயிண்ட்டு ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 21 டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா. அவனோட பை டூ வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50%. ஸோ இங்கே வர 50 இங்கே இருக்குது, இங்கே வர்றது ரெண்டு எங்கே மீட் ஆகுது இந்த இடம், இது பாயிண்ட் டூ ஓகேங்களா. ஸோ இதுக்கு நேராக இருக்கிற வேல்யூ வந்து டபுள்யூ டூ 0.0076 ஓகே. இதுக்கு நேராக இருக்கிற வேல்யூ வந்து ஹெச் ஒன் 61. அதே மாதிரி இதுக்கு நேராக இருக்கிற வேல்யூ வந்து என்தால்பி அட்டு டூ 40.5 40.5. ஸோ இதுக்கு பேரலாக அந்த லைன் வருதுல என்தால்பி லைன். ஸோ இப்போ இப்போ ஹச் ஒன் கண்டுபிடிச்சோம், ஹச் டூ கண்டுபிடிச்சோம், டபுள்யூ ஒன் டபுள்யூ டூ. ஸோ இதுக்கு மேலே எந்த வேல்யூ தேவைப்படாது ஓகேங்களா. ஸோ இதான் சைக்ரோமெட்ரிக் சார்ட்டில் மார்க் பண்ணுறது. ஸோ கொடுக்குற ரெண்டு கண்டிஷனை மார்க் பண்ணி ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவையான லைன். இப்போ வேல்யூஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தேர்ட் வேல்யூ வந்து இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், அப்ளை பண்ணி வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேண்ணா அப்படின்னா எம் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கிடைச்சிது, அவங்க ப்ராப்ளத்தில் கொடுத்துருது 100 kg/min கொடுத்தாங்க, அது 60 நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 67 kg/s மாறிடும். அதே சேம் M2 தட் இஸ் ஈக்குவல் டு 150 கொடுத்துருந்தாங்க kg/min, அது 60 நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2.5 kg/s மாறிடும். ஸோ M1 M2 kg/s மாற்றிட்டோம். இப்போ நம்ம இந்த சைக்ரோமெட்ரிக் சார்ட்டில் W1 வேல்யூ வந்து 0.012 kg/kg of dry air. அதே மாதிரி W2 ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அட் 0.2 எவ்வளோ கிடைச்சிது 0.0076. ஸோ இப்போ நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும் சரியா, M1/M2 தட் இஸ் ஈக்குவல் டு W3 - W2 / W1 - W3. ஸோ இதில் என்ன பண்ணலாம், வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் இப்போ. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன், M1-உடைய வேல்யூ என்னது 1.667, ஸோ இங்கே இருக்குது. M2-உடைய வேல்யூ வந்து 2.5, தட் இஸ் ஈக்குவல் டு W3 வேல்யூ தெரியாது, W2-க்கு வேறு நம்ம வேல்யூ தெரியும், 0.0076 டிவைடட் பை W1 வேல்யூ வந்து 0.012, W3-க்கு வேல்யூ தெரியாது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எது அன்னோன் வேல்யூ, W3 தெரியாது, இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த இது பண்ண கேன்சல் பண்ணால் நமக்கு 0.66 கிடைக்கும். ஸோ இந்த பார்த்திங்க, இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், இதோட வேல்யூ 0.6, இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், 0.012 - W3 தட் இஸ் ஈக்குவல் டு W3 - 0.0076 ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதை உள்ளே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண உள்ளே பண்ணுங்கள், 0.079 - 0.0066 W3 ஓகேங்களா. ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ண ஒரு ஜீரோ வராது, 66 W3 தட் இஸ் ஈக்குவல் டிங்க W3 - 0.0076. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா W3 ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, மற்ற இல்லை இன்னொரு பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ W3 எங்கேயே வச்சுக்கோங்க, இந்த இது அந்த பக்கம் போனால் அப்படின்னா 0.66 W3, இந்த பக்கம் இருக்கிறது 0.0079, அது இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 0.076 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ், இதோட வேல்யூ வந்து 0.01559 தட் இஸ் ஈக்குவல் டு 1.66 W3. ஸோ W3 இதை வந்து இதில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 0.0093 kg/kg of dry air. ஸோ W3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. இப்போ 0.093 வேல்யூ கிடச்சது இல்லையா W, அது இங்கே தான் மார்க் பண்ண போகிறேன், இது 0.9093 இங்கே இடையில தான் வரும்,
இப்போ இங்கே டைரெக்டாக மார்க் பண்ணால் ஒரு ஹாரிசன்டல் லைனை வரைஞ்சா அங்கே இடிக்கும் இல்லையா. இந்த இடத்துல என்ன பண்ணலாம், எல்லா பாயிண்ட்டுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு நேராக இருக்கிறது ஹெச் த்ரீ, இதுக்கு நேராக இருக்கிறது டி டபிள்யூ த்ரீ, இது கீழே அப்படியே கூட வரைஞ்சா டி டபிள்யூ த்ரீ. சப்போஸ் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இப்போ டி டபிள்யூ த்ரீ மார்க் பண்ணால் இங்கே இடிக்கும். இதுக்கு நேராக இருக்கிறது டெம்பரேச்சர், இதுக்கு நேராக இருக்கிறது என்தால்பி, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஸோ அப்படியும் போடலாம். இப்படி போடுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா யூஸ் பண்ணியே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுவீங்க, ஃபார்முலா யூஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஹெச் ஒன் வேல்யூ நம்ம என்ன கிடச்சிது, நமக்கு 61 கிடச்சிது, கிலோ ஜூல் பர் கேஜி ஆஃப் ட்ரை ஏர், கிலோ ஜூல் பர் கேஜி ஆஃப் ட்ரை ஏர். ஹெச் டூ வேல்யூ என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40.5 கிலோ ஜூல் பர் கேஜி, கிலோ ஜூல் பர் கேஜி. ஓகேங்களா, இது நமக்கு அந்த சைக்ரோமெட்ரிக் சார்ட்டில் கிடச்சிது. இப்போ அதே சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், எம் ஒன் டிவைட பை எம் டூ ஹெச் த்ரீ மைனஸ் ஹெச் டூ டிவைட பை ஹெச் ஒன் மைனஸ் ஹெச் த்ரீ. ஸோ இதுக்கு ஹெச் ஒன் எம் ஒன் எம் டூ வேல்யூலாம் நமக்கு தெரியும். ஸோ எம் ஒன் வந்து 1.667, எம் டூ வந்து 2.5, தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் த்ரீ வேல்யூ நமக்கு தெரியாது. ஹெச் டூவோடைய வேல்யூ வந்து இங்கே பாருங்கள் 40.5. ஸோ ஹெச் ஒன்னோட வேல்யூ வந்து 61 ஹெச் த்ரீ. ஓகேங்களா, இப்போ எது அன்னொன் வேல்யூ, ஹெச் த்ரீ வேல்யூ மட்டும் தெரியாது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஹெச் த்ரீ வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அது பாருங்கள், இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.66. இது அப்படியே கிராஸ் மல்டி, இதோட வேல்யூ 0.6, இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், 61 ஹெச் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் த்ரீ மைனஸ் 40.5. ஓகேங்களா, ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னா 40.62 ப்ளஸ் மைனஸ் 0.66 ஹெச் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் த்ரீ மைனஸ் 40.5. ஸோ ஹெச் த்ரீலாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, வேல்யூஸ்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, 62 ப்ளஸ் இது இந்த பக்கம் வந்தால் 40.5, இது அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், ஹெச் த்ரீ ப்ளஸ் 0.666 ஹெச் த்ரீ. ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 81.12, தட் இஸ் ஈக்குவல் டு 1.66 ஹெச் த்ரீ. ஸோ ஹெச் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு 81.62, இதோட டிவைடில் வந்துடும் 1.666. ஸோ ஹெச் த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு 48.69 கிலோ ஜூல் பர் கேஜி ஆஃப் ட்ரை ஏர். ஸோ இது வந்து ஹெச் த்ரீ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிடி த்ரீ. ஸோ டிடி த்ரீ வந்து அதே சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன், எம் ஒன் பை எம் டூ தட் இஸ் ஈக்குவல் டு டிடி த்ரீ டிடி டூ டிடி ஒன் மைனஸ் டிடி த்ரீ. ஸோ இது ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, டைரெக்டாக கிராஃப்டில் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே வேல்யூஸ் தான் மாறும், வேறு எதுவும் மாறாது. ஸோ எம் ஒன்னோட வேல்யூ 1.667 2.5 தட் இஸ் ஈக்குவல் டு டிடி த்ரீ. இங்கே டிடி டூ வேல்யூ நமக்கு ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க 21, டிடி ஒன் வேல்யூ ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா 30. அதே மாதிரி இதோட வேல்யூ வந்து டிடி த்ரீ. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன், இதோட வேல்யூ வந்து 0.666 டிடி த்ரீ மைனஸ் 21, இந்த வேல்யூ இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் 30 மைனஸ் டிடி த்ரீ. ஓகேங்களா, ஸோ இதோட வேல்யூ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எனக்கு வந்து 19.98. ஓகேங்களா, 98 மைனஸ் 0.66 டிடி த்ரீ. ஸோ டிடி த்ரீ இங்கே இந்த பக்கம் என்ன இருக்குது, டிடி த்ரீ மைனஸ் 21. ஓகேங்களா, ஸோ 19.98 இது இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 21 டிடி த்ரீ, இது இந்த பக்கம் வந்தால் 0.66 டிடி த்ரீ. ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள், 1.66 டிடி த்ரீ, இதோட வேல்யூ வந்து 40.98. ஸோ இதிலிருந்து டிடி த்ரீ வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 40.98 டிவைட் பை 1.66 தட் இஸ் ஈக்குவல் டு 24.59 டிகிரி செல்சியஸ். ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம மூணு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், டிடி த்ரீ டபிள்யூ த்ரீ அண்டு ஹெச் த்ரீ. ஓகேங்களா, ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம், நம்ம சைக்ரோமெட்ரிக் சார்ட்லேருந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். ஸோ எது ஈஸியோ அது ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேங்களா, தேங்க்யூ.